சாட்சாத் விஷ்ணு ஸ்வயம் மாதா பிதா யஸ்ய மகேஸ்வர தம் வந்தே சர்வபூதேஷு சாஸ்தாரம் பிரணமாம்யஹம் சத்குருவின் சரணாரவிந்தங்களே சரணம் ஐயப்பாம். இன்று சாஸ்தா அருள் பெற்ற அபய தீட்சரை பற்றி பேசுவோம். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் தொண்டை மண்டலத்தில் அடையபலம் என்ற ஊரில் சிவ அம்சமாக தோன்றினார் திரு அப்பைய தீட்சர். அத்வைத தத்துவத்தை பரப்பியவர், ஞானமிக்கவர், அறந்தையற்றவர். அதே சமயம் தஞ்சையை நரசிம்ம பல்லவன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். பிரகதீஸ்வரர் ஆலய பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு அப்பைய தீட்சரையும் சில வித்வான்களையும் தன் சபைக்கு வரவழைத்து சன்மான்கள் கொடுத்து கௌரவித்தான். அப்பைய தீட்சர் மற்றும் ஒரு அறிஞருடன் மன்னன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டான். வழியில் திரையம்பகபுரம் என்னும் இடத்திலுள்ள ஓர் ஆலயத்தில் சாஸ்தா முகவாய் கட்டையில் தன் வழக்கையை ஆள்காட்டிவரில் வைத்தபடி அமர்ந்திருக்க கண்டார். சாஸ்தாவின் இந்த அபூர்வ காட்சி அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதாக உணர்ந்தது. ஊர் மக்களிடம் அதற்கான காரணத்தை விசாரித்தார். ஊர் மக்கள், இவர் எங்கள் குலதெய்வம், பரம்பரையாக எங்கள் முன்னோர்கள் கூறி வந்த விஷயம், ஒரு மகாபுருஷர் வருவார், அவர் சாஸ்தா இவ்வாறு அமர்ந்திருப்பதற்கான காரணத்தை விளக்குவார். அக்கருத்தை கேட்டதும் சாஸ்தா மகிழ்ச்சி அடைந்து தன் விரலை முகவாயிலிருந்து எடுப்பார். யார் அந்த மகாபுருஷர், எப்பொழுது வருவார் என தெரியவில்லை என்றார். மன்னர் தன்னுடன் வந்த அறிஞர்களிடம் சாஸ்தாவின் இந்த கோலத்திற்கு காரணத்தை வினாவினார். அப்பைய தீட்சருடன் வந்த அறிஞர் உடனே யோசிக்காமல் தன் நெருவை காட்டும் வண்ணம் ஒரு சுலோகத்தை கூறினார். ஆனால் அந்த சாஸ்தாவின் எண்ணத்துடன் ஒத்துப்போகவில்லை. அந்த விரலை அப்படியே வச்சுருந்தார். மன்னர் தீட்சரை வேண்டினார். உடனே அப்பைய தீட்சர் உண்மை காரணத்தை தனக்கு விளக்கும்படி சாஸ்தாவிடம் பிரார்த்தனை பண்ணினார். சாஸ்தாவை வேண்டினார். வணங்கியவரை ஐயப்பன் கைவிட மாட்டான். உடனே அப்பைய தீட்சிதர் இந்த சாஸ்தாவில் ஒரு ஸ்லோகம் சொன்னார். அம்பேதி கௌரியம் அகம் ஆக்யாமி வந்து விதுர் மாதா ஏவ சர்வ கதம் து லட்சுமி இதி சித்தியா சிந்தையாந்தம் சாஸ்திராமீடே சகலார்த்த சித்தையே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னோடனே மோகினிக்கும் சிவனுக்கும் மகனாகிய நான் கைலாயத்தில் பார்வதி தேவியை அம்மா என்று அழைத்தேன். தந்தையின் மனைவியார் அனைவரும் தாயல்லவா, அதனால் தாயின். ஆனால் வைகுண்டம் சென்றால் என் தாயாரை மகாவிட்டு இருக்கும்போது அவர் மனைவியை என் திருமகளை எவ்வாறு என்னவென்று அழைப்பது என்று யோசிக்கும் சாஸ்தாவை அப்பைய தீட்சர் வணங்கினார். ஆஹா ஆஹா என்று சிரிப்பொலி கேட்டு சாஸ்தா விக்கிரகம் முகவாயிலிருந்த வலதுகை ஆட்காட்டியவர்களை எடுத்து சகஜ நிலைக்கு வந்தது. தீட்சதரின் சத்திய வாக்குக்கும் சாஸ்தா விக்கிரகம் விரலை எடுத்த அதிசயத்தையும் கண்டு எல்லோரும் பரவசமடைந்தனர். பக்தியும் அடக்கமும் உடையவர் தன் அருளுக்கு பாத்திரமாவார் என்பதை அரிஹரபுத்திரம் தீட்சதன் மூலம் அனைவருக்கும் உணர்த்துகின்றேன். பக்தி எல்லாருக்கும் இருக்கணும். அந்த பக்தி இருக்கிறதுக்கு நம்ம சபரிமலைக்கு போயிடணும். எல்லா சுவாமி வரையும் ஏதாவது ஒரு திட பக்தி, இப்போது சாஸ்தா பக்தி மட்டும் போகாது, திட பக்தியும் இருக்கணும். அந்த காலத்திலாம் மலைக்கு போகும்போது அவர் என்ன, நீ உனக்கு என்ன மோட்சம் வேணுமான்னு கேட்பா. மோட்சத்துக்கு தான் மலைக்கு போகணும், பாக்கி கர்மாக்கள்லாம் விட்டுட்டு மோட்சத்துக்காக வேண்டி போகிறது தான் சபரிமலைன்னு அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் அப்பைய தீட்சிதர் மாதிரி ஒரே திடபக்தியாக இருக்கிற நம்மளாம் இப்போ போனால் கூட சரி, படிப்பு வரலன்னா படிப்புக்கு போகிறோம், வேலை கிடைக்கிறனா வேலைக்கு போகிறோம், கல்யாணம் ஆனால் கல்யாணத்துக்கு போகிறோம், அப்புறம் குழந்தை இல்லைங்கிறோம். திருப்பி இந்த மாதிரி திடபக்தியோடு இருந்தால் அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. திடபக்தி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், ஒரு 10, 20, 100 ரூபா 5 ரூபா ஒன்றா மாற்றி வச்சுட்டுருக்கோம். எல்லோரும் வந்துட்டே இருப்பா, 5-5 ரூபாயா கொடுத்துட்டுருப்பார். கடைசியாக அந்த 99 ரூபாய் முதல்ல நின்னவரே வந்து வாங்கிப்பார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீ வாங்கிட்டேன் திரும்பி ஏன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்போம். ஐயப்பனுக்கு நம்ம எத்தனை தரம் வந்தாலும் புனப்புன தரிசனேன முக லாவண்யன அப்படிங்கிற மாதிரி அவர் எத்தனை தரம் வந்தாலும் நமக்கு நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி. ஆனால் நம்மக்கிட்ட திடபக்தி இருக்கணும். எப்படி அப்பைய தீட்சிதருக்கு திடபக்தி இருந்ததோ
அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலே திடபக்தி, சபரிமலைக்கு போயிட்டு வர திடபக்தி, நம்ம என்னெல்லாம் கேட்க கூடக்கூடிய அந்த சிப்ரபிரசாதியை நம்ம திடபக்தியோடு பார்க்கணுங்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக இந்த அப்பைய தீட்சிதர் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். சத்குருவின் சரணாரவிந்தங்களே சரணமையப்பா. உங்கள் நெஞ்சத்தை நெகிழ வைக்கிற அற்புதமான திருப்பாடலை முதலிலே செவிகுளிர நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். தொடர்ந்து மறுபடியும் ஐயப்பனினுடைய அருள் வரலாற்று செய்திகள் பலவற்றை நாம் உங்களுக்கு தர இருக்கிறோம். முதலில் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்று நம் நெஞ்சத்தை நெகிழ வைக்கிற இனிமையான பாடலை நாம் இப்பொழுது கேட்டு மகிழ்கிறோம். யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயோ.
கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே அன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு தள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு தள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ